ஐயா வணக்கம். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருமண தடையாக ரொம்ப பேர் குடும்பத்தில் வந்து அவஸ்தப்பட்டு இருக்காங்க. நிறைய கேள்விகளும் அதை பற்றி கமெண்ட்ல வந்துட்டு இருக்கோம். சாட்டில் கேட்குற பாதி கேள்விகள் பார்த்தீங்கன்னா வயசு 40 ஆயிடுச்சு, 36 ஆயிடுச்சு, இன்னும் திருமணம் நடக்கல அப்படின்ற கேள்விகள் வந்து எக்கச்சக்கமாக எல்லாருக்கிட்டையுமே இருக்கக்கூடியது. எல்லா வீட்டுக்கும் ஒரு இந்த பிரச்சனை இருக்கு. ஆனால் திருமண தடை பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலுமே ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ சமீபத்தில் நான் தெரிஞ்சுக்கிற விஷயம் வந்து இந்த ஒருத்தர் திருமணம் தடை ஏற்படுத்தினா அது அந்த குடும்பத்தில் இருக்க ஒருத்தராகவே நடக்குது, அது கூட வந்து அது ஒரு சொந்தக்காரங்களால் நடக்குது, நண்பர்களால் தடைப்படுது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. நடக்குதுன்ற விஷயம் போய் தடைப்படுறதே வந்து அவங்களால கூட இருக்கு அப்படின்றாங்க. ஸோ அது எப்படி முறையில் நீங்கள் கண்டுபிடிக்க சொல்றீங்க, அது என்ன மாதிரி விஷயம் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க. ஒரு உதாரண ஜாதகம் போட்டு அது சொன்னோம்னா நல்லா இருக்கும். இப்போ நான் சொல்கிறேன், எத்தனை பேருக்கு புரியுது அப்படின்னு தெரியல. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ உதாரணம் தனுசு லக்னம் எடுத்துக்குவோம். தனுசு லக்னத்தில் யாராச்சும் வந்தாங்கன்னா உங்கள் அம்மாவாலேயே உனக்கு திருமண தடை அப்படிங்கிறது எப்படி இணையாது? அம்மா வந்து பிள்ளை கல்யாணம் பண்ணணும் என்னென்னா இது எப்படி தடையாக மாறும் அப்படின்னா, ஏன் பையனுக்கு அந்த மணம் மகள், அதாவது அந்த அந்த பையனுக்கு ஏற்படக்கூடிய வரக்கூடிய மருமகள் வந்து அப்படியே பார்த்து பார்த்து பார்க்கணும்னு சொல்லிட்டு 20 வயசுல பார்ப்பாங்க, 30 வயசுல பார்ப்பாங்க, 35 வயசு வரையும் பார்த்துக்கிட்டு என் பிள்ளைக்கு உயரமாக இருக்கணும், என் பிள்ளைக்கு வருமா கரெக்டாக அந்த உயரத்துலேருந்து அழகுலேருந்து படிப்புலேருந்து வருமானத்துலேருந்து தன்னுடைய அம்மாவே பார்ப்பாங்க. இந்த ஜாதகருடைய இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தருக்கு தனுசு லக்னம் போகும்போது இந்த திருமண தடை யாராக இருக்கணும், அம்மாவால். இப்போ இந்த கிரகங்களை சொல்லி சொல்லும்போது உங்களுக்கு புரியுதா அப்படிங்கிறது தெரியல, ஆனால் உங்களுக்கு இந்த ஜோதிடத்தில் யாரும் இருந்தாங்கன்னு பார்த்தாங்கன்னா புரியும். இப்போ உதாரணமாக வந்து இல்லை சார், திருமண தடைக்கு தனுசு லக்னத்துக்கு எனக்கு வந்து வேலை கிடைச்சது பிறகு தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவான் அந்த எப்படி எனக்கு வேலை கிடைச்சது பிறகு தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவான். இல்லைன்னா அந்த பொண்ணு என்ன சொல்லும், எனக்கு வேலை பார்க்க நான் டாக்டராக இருக்கேன், என் வரக்கூடிய பையனும் டாக்டராக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து முடிவு பண்ணுறது. சரி, இப்போ கிரகங்களை வச்சு நம்ம சொல்லுவோம். உதாரணமாக தனுசு லக்னம் இப்போ வந்து குரு வந்து 7 இருக்குது, குரு 7 இருந்து தனிச்ச குரு 7 இருந்துச்சுன்னா கல்யாணம் ஆகும் ஆகாது. ஏன்னா இந்த அம்மா என்ன பண்ணும், கரெக்டாக அந்த மருமகள் இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு வரக்கூடிய பெண்ணு இந்த பையனுக்கு பிடிக்குதான்னு அந்த அம்மா கேட்காது, எனக்கு பிடிக்குதா அந்த அம்மா என்ன எனக்கு பிடிச்ச மாதிரி என் மருமகள் வரணும்னு நினச்சிக்கிட்டு அந்த கல்யாணத்தை பண்ணிவிடும். சரி சரி அம்மா விட்டுறியா, அடுத்து வந்து இந்த செவ்வாய் என்ன பண்ணும், 7 போய் உட்காந்துருக்கும். எப்படி இப்போ என்ன பண்ணுவேன், என் அந்த அம்மா என்ன சொல்லும், ஏன் தம்பி முடிவெடுக்கிறது தான் எப்படி இந்த செவ்வாய் வந்து 7 உட்காந்து என்ன பண்ணும், என் தம்பி முடிவெடுக்கிறது தான், இல்லை இல்லை இந்த பையன் இந்த பையனுக்கு அந்த பையன் ஜாதகருக்கு ஜாதகருக்கு அக்காவுக்கு தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டு தான் கல்யாணம் நடக்கும், சகோதரிகள் சகோதரன் மூலமாகவே, இல்லை இல்லை மூத்த சகோதரன் வந்து வெளிநாட்டில் இருக்கார் அவர் வந்தது முறை தான் கல்யாணம் எப்படி இந்த மாதிரி இந்த கிரகங்கள் இல்லை இல்லை இந்த எங்கள் மாமா அந்த பையனோட மாமா சொல்கிறது என்ன மாமா என்ன பண்ணுவார், ஏங்க அந்த குடும்பமெல்லாம் அங்கே அவங்க வீட்டில் அவங்களுக்கு நமக்கு எவ்வளோ பாரம்பரியமாக நம்ம குடும்பத்து அவங்க வீட்டில் பொண்ணு எடுக்கிறதாம் பார், எப்படி எங்கெங்க எப்படியெல்லாம் வருது பாருங்கள். இந்த செவ்வாய் வந்து 7 இருக்கும்போது யார் நல்லா கேட்டுங்க, இப்போ நான் சொல்கிறது தனுசு லக்னத்து மட்டும் தான், ஏன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த கிரகங்கள் எங்கே இருந்துச்சுன்னா அது சொல்கிறேன். இல்லை இல்லை இப்போ அதுவே வந்து என்ன பண்ணுவோம், அந்த சூரியன் இருக்கார் பாருங்கள், அவர் வந்து 7 உட்காந்தாருன்னா என்னுடைய மர்மம் வந்து கௌரவமான அந்தஸ்தில் எனக்கு ஈக்குவலாக எனக்கு வந்து 100 ஏக்கர் இடம் இருக்குது, எங்கள் வரக்கூடிய சம்பந்திக்கு எப்படி திரும்ப இருக்கணும், என் பையனுக்கு வரக்கூடிய சம்பந்தி எப்படிமா 200 ஏக்கரில் வந்து வீடு பங்களா சொத்து சுகம் இருக்கணும்னு அந்த அந்தஸ்தையும் கௌரவத்தையும் தேடுமே தவிர அந்த பெண்ணை வாழ விடாது, அந்த பையனை சேர்க்க விடாது. இதுதான் அந்த திருமணத்தில் அந்த கிரகங்கள் பண்ணக்கூடிய கூத்து. சார் அப்பா அம்மா மாமா மச்சாங்கிறது இல்லை, சகோதரன் சொல்லியாச்சு. அடுத்தது இந்த குடும்பத்தில் இருக்க பாருங்க, மாமன் மச்சன் பெரியப்பன் சித்தப்பன் அண்ணன் தம்பி எல்லாம் இருக்காங்க பாருங்க, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சனி பகவான் போய் 7 உட்காந்துருந்தாருன்னு வச்சுங்களேன், அழகாக பண்ணுவார், ஏ இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, அந்த குடும்பத்துக்கு இந்த குடும்பத்துக்கு செட்டே ஆகாது, அந்த ஊரில் பொண்ணு எடுக்கக்கூடாது, இந்த ஊரில் பொண்ணு எடுக்கக்கூடாதுன்னு அப்படின்னு இந்த குடும்பத்தின் மூலம் உள்ள நிகழ்வுகளை பிரச்சனைகளை என்ன பண்ணும், இந்த பையன் மேலே திணிச்சு கல்யாணம் தள்ளி விட்ருவாங்க. இதுக்கு மேலே பெருங்கூத்து ஒன்று இருக்கும், யார் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள், நல்லதும் கதை கெட்டதும் கதை, நல்ல நண்பர் கிடைச்சிட்டாங்கன்னு வச்சிங்களேன் லைஃப்பில் ஜெயிச்சிட்டே இருக்கலாங்க வாழ்க்கையில். உண்மையிலே எனக்கு கிடைத்த நண்பர்கள் போல் யாருக்காச்சும் கிடைச்சிருந்தா உண்மையிலே எல்லோரும் பாக்கியசாலிகள் தான். ஏன்னா அவ்வளோ ஒரு இந்த அச்சேலக்கணம் பார்த்தீங்கிற ஜோதிட முறையோட ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அது நண்பர்களுடைய லோகநாதனே நண்பர் தான்.
உண்மையிலே வந்து இந்த கேள்வி எப்படி கேட்டான்னு தெரியல. இப்போ இந்த இதுக்கு பதில் அவர் சொல்ல முடியாது, ஏன்னா திருமணத்தில் தடைங்கிற விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ என்னென்னா ஏழில் வந்து புதன் இருக்குது. ஏ இங்கே பாடுறா, இந்த பொண்ணு கண்ணு பெருசாக இருக்குடா, தலைமுடி நேர் சைடு ஓவ எடுத்து செய்யிருக்கடா, இந்த பொண்ணு கோவப்படுவோம்டா. இந்த பையன்கிட்ட அந்த ஃப்ரெண்ட்ஸ் தானே ஈஸியாக கலந்து அப்பா அம்மாட்ட சொல்லக்கூடாத முடியாத நிகழ்வுகளை யார்கிட்ட பகிர்ந்து கொள்வதுன்னா இந்த நிகழ்வுகளை எல்லாமே ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் பதிவு பண்ணுவாங்க. ஏய் இந்த பொண்ணு வேணாயே, இந்த போட்டா பார்த்துட்டு, இந்த போட்டா வேண்டாம். நண்பர்கள் மூலமாக திருமணத்தடை ஏற்படுத்துவது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு கடனால், இப்போ உதாரணமாக தனுசு இலக்கணம் சுக்கரன் ஆறில் இருப்பார், ஆறு கூட நேர் ஏழில் இருப்பார், என்ன பண்ணுவார் அழகாக என்ன பண்ணுவார், எனக்கு கொஞ்சம் கடன் இருக்குது, இந்த கடனை கட்டி விட்டு பண்ணுவோம், கடனை பண்ணிவிட்டு நம்ம திருமணத்தை பண்ணுவோம். அதே வந்து சந்திரன் ஏழில் இருந்துச்சுன்னா இந்த பையன் என்ன பண்ணுவான்னா, எனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு வரணும் சார், எனக்கு பிடிச்ச மாதிரி, எனக்கு அஞ்சடி ஏழு அங்கலம், அஞ்சடி ஏழு அங்கலத்துக்கு சக்க செவ்வேன்னு அழகாக பொண்ணு வரணும்னு சொல்லுவார். கடைசி வரையும் வராது. 20-30 வரைக்கும் 500 ஜாதம் வந்திருக்கும், 30-32 வரைக்கும் 10 ஜாதம் வந்திருக்கும், 32-35 அஞ்சு ஜாதம் தான் வருவோம், 35 மேலே 2 ஜாதம் தான் வரும், 1 ஜாதம் தான் வருவோம். அந்த 1 ஜாதம் நீ எங்கேயா தேட போகிறா? அந்த 21-30 வரைக்கும் கல்யாண காலம் ஏதோ அடிப்படையான நிகழ்வுகளை ஒரு ஜாதகத்தை பார்த்து. இதுக்கு மேலே இன்னொரு விஷயம் இருக்கு, இந்த குரு பலப்படணும். குரு என்ன பண்ணுவார், எல்லா லக்னத்தையும் குரு வந்து ஒழுங்காக இருக்கணும் பார்த்துங்க. குருங்கிறது ஜோசியர், என்ன பண்ணுவார், நேராக கொண்டு கொடுப்பார் இந்த ஜாதகத்தில். இதுக்கு இந்த ஜாதகத்துக்கு பொருத்தம் இருக்குது, பண்ணலாம். அப்போ இந்த குரு பலப்பட்டுச்சுன்னு வச்சிங்களேன், ஒரே நிமிஷத்தில் திருமணம் தாங்க, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாதுங்க. அப்போ இதே ஒரு ஜோசியர்கிட்ட போய் இந்த பெண்ணுக்கும் பையனுக்கும் ஒரு பொருத்தம் இருக்கான்னு பாருங்க அப்படின்னா என்ன நடக்கும், ஏங்க என்னங்க மனப்பொருத்தமே இருக்குங்க, உங்கள் குடும்பம் என்னென்னு தெரியும், அந்த குடும்பம் என்னென்னு தெரியும், கோயிலில் பூ கட்டிச்சு பாரியா உடனே கொடுக்குங்க கல்யாணத்தை பண்ணுங்க பார் அந்த ஜோசியர். அதுவே குரு பலப்படவில்லை என்றால், 6-8-10-12 குரு இருந்தால் இந்த ஜாதகத்தை அந்த ஜோசியர்கிட்ட கொண்டு போய் ஜாதகம் பார்க்கும்போது உண்மையிலே என்னென்னா அந்த நேரத்தில் ஜோதிடர்களுக்கு கண்ணு கட்டும், இல்லை தவறான ஒரு பிறந்த நேரத்தையோ இல்லை தவறுதலாக எழுதியிருப்பாங்க சில நேரத்தில், ஒரு 10 நிமிஷம், 5 நிமிஷம், 3 நிமிஷம், 4 நிமிஷம் இறங்கி கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்னா இந்த ஜாதகம் பொருந்தலையே, 2-3 பொருத்தம் கொஞ்சம் கம்மியாக இருக்கு, இதில் வந்து ஏஎல்பி லக்கணத்துக்கும் லக்கணம் பொருத்தம் இல்லையே, நட்சத்திரம் நட்சத்திரம் பொருத்தம் இல்லையே, அச்சயராசியும் அச்சயராசியும் பொருத்தம் இல்லையே, தசாபதி பெருசாக பொருத்தம் இல்லையே, எல்லாமே பார்த்து தான் பண்ணணும், எல்லாமும் இருக்குது. அப்போ இந்த குரு பலப்பட்டுச்சுன்னா, குரு பலப்படலைன்னு வச்சுக்கங்களேன், ஜோசியர் மூலமாகவும் சில ஜாதகம் நின்று போடும். அதோட்டு இந்த கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அப்போ இந்த கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ உதாரணமாக வந்து எல்லா கிரகங்களும் நல்லா இருக்குது, இப்போ என்ன பண்ணுறீங்க நேராக வந்து இதில் வந்து அம்மாவுடைய நிலைப்பாடு தான் கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னா, மாமா கூப்பிட்டு மாமாவும் அப்பாவும் போய் பார்த்துட்டு வரட்டும், பொண்ணை பார்த்துட்டு வரட்டும், பேசி முடிவு பண்ணி அந்த கல்யாணத்தை பண்ணிடுங்க. அம்மா அம்மாட தெளிவாக புரிய வச்சிடணும், அம்மா இந்த நிகழ்வு வந்து நீங்கள் பொறுமையாக இருங்க, அவங்க பார்த்துட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இல்லை அம்மாவும் மாமாவும் போய் பார்த்துட்டு வரட்டும், அப்பா வீட்டில் இருங்கப்பா, அவங்க ரெண்டு பேரும் பார்த்து முடிவு பண்ணட்டும், ஒரு ஜோசியரை வச்சே சொல்லிவிடலாம். இல்லை இல்லை அம்மா அப்பா இவங்கெல்லாம் வேண்டாம், ஃப்ரெண்ட்ஸில் ரெண்டு பேர் போய் அந்த ஜாதகத்தில் ஏழாம் வீடு பழமாக இருந்துச்சுன்னா, புதன் நல்லா இருந்துச்சுன்னா போய் நல்லா பார்த்து பேசி முடிச்சுட்டு வாங்க, பார்த்துட்டு வாங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா பேசிவோம். அப்போ யோகங்களும் அவயோகங்களும் நம்ம கூட இருக்கக்கூடிய அப்பாவாக, அம்மாவாக, அக்காவாக, தங்கையாக, சகோதரனாக, சகோதரியாக, குடும்பமாக, மாமனாக, மச்சானாக, எதிரியாக, கடனாக, தொழிலாக, வருமானமாக, தடையாக இருக்கும், யோகமாக இருக்கும், நீங்கள் பார்க்கும் நிகழ்வுகளை இங்கே எல்லாமே பொருத்தம் இருக்காதுங்க. 6 பொருத்தம் தான் இருக்கும், 6 பொருத்தம் இருக்காதுங்க, 6 பொருத்தத்தில் தான் வாழ்க்கை. எல்லாமே பொருந்துச்சுன்னா கடவுள் தான் இங்கே. அதோட்டு உங்களுடைய ஜாதகத்தில் எங்கே இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இதை பற்றி மறுபடியும் நிறைய வீடியோ பதிவு பண்ணுவோம்யா, ஏன்னா அந்த திருமணத்தை பற்றி நிறைய பேசுவோம் கண்டிப்பாக, அடுத்தடுத்த வீடியோ ஒரு நாள் கண்டிப்பாக பதிவு பண்ணுவோம். நல்லதுயா, உங்களுடைய ஜாதகத்தில் வந்து கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். அதற்கு தகுந்தாற்போ நம்ம ஒன்றா ஒவ்வொரு லக்கணத்தையும் தனித்தனியாக பேசுவோம். இப்போ நம்ம தனுசு லக்கணம் சொன்ன மாதிரி மற்ற லக்கணத்தை பேசுவோம். கண்டிப்பாக வந்து செவ்வாயாக இருந்துச்சுன்னா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இந்த நிகழ்வுகள் மூலமாக தடை ஏற்படும், கொஞ்சம் பொறுமையாக இருந்து அதை எப்படி பண்ணிடலாம். இல்லை இல்லை இதே செவ்வாய் எடுத்துக்கிட்டா கோபத்தலை, எனக்கு அதெல்லாம் அந்த பொண்ணு வேண்டாங்க,
இதை சொல்கிற விதத்தில் நாலு பேருக்கு முன்னாடி சொல்லாமல் வீட்டுக்கு வந்ததும் பிறகு எனக்கு கொஞ்சம் பார்த்துட்டு போடணும் அப்படிங்கணும். இந்த பெண் பார்ப்பது, மணமகன் மணமகள் பார்ப்பது, இதை பற்றி நிறைய விஷயம் பேசுவோம். இந்த வீடியோட தொடர்ச்சி இன்னும் தொடரும், கண்டிப்பாக இன்னொரு நாள் இதை பற்றி பதிவு பண்ணுவோம். ஜோதிடம் வந்து எல்லாரும் வந்து வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னா அடிப்படையான நிகழ்வு என்ன அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கை பயணம் எவ்வளோ தூரம் பயணிக்க முடியும், எவ்வளோ தூரம் நல்லது எவ்வளோ தூரம் கெட்டது அப்படிங்கிற விஷயத்தை வந்து கையில் வந்து நம்ம கூகுள் மேப்பை எப்படி பயன்படுத்துகிறோமோ அதேமாரி நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து ஒரு ஜோதிடரோ, ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த அடிப்படையான ஜோதிட நிகழ்வு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையோட பயணம் கண்டிப்பாக வந்து புலப்படும், கண்டிப்பாக வாழ்க்கையோட பயணம் வந்து பாதுகாப்பாக இருக்கும். நான் ஒரு 100 கிலோமீட்டர் போகிறேன், அந்த ரோடு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னா திரும்பி வர்றதுக்கு 100 கிலோமீட்டர் வந்து ரிட்டன் வர முடியாது. இதுதான் வாழ்க்கை பயணம். கடன், வம்பு, வழக்கு, நோய், அப்புறம் பிரச்சனை எல்லாமே போய் மாட்டிக்கிட்டு அங்கேருந்து வர முடியலை அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்குது. கண்டிப்பாக வந்து அதுவே இந்த இவ்வளோ தூரத்தில் வந்து கடன் பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம அந்த தூரத்தை வந்து தவிர்க்கலாம். அந்த தூரத்தை எப்படி கையாளுவது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கோம். அதோட்டு வந்து இந்த அச்சய இலக்கண பத்திரி ஜோதிடம் வந்து நண்பர்கள் வந்து கேட்டுக்கிட்டாங்க, சென்னையில் வந்து நேரடி வகுப்பு எடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு வந்து வரக்கூடிய ஜூலை மாதம் 2 மற்றும் 3 தேதிகளில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் வந்து சென்னையில் மேடவாக்கத்தில் அச்சய இலக்கண பத்திரியோட அடிப்படை வகுப்பு வந்து ஜோதிட வகுப்பு நடக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து கலந்துக்கணும். ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ஜோதிடர் வரணும் அப்படிங்கிறத ஆர்வம் ஆசை, கண்டிப்பாக வந்து எல்லோரும் வந்து கலந்துங்க. கண்டிப்பாக வந்து கீழே இருக்கக்கூடிய நம்பர், கீழே இருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணுக்கு உங்களுடைய வருகையை பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.